கல்வி அழகே அழகு. இங்கே பாருங்கவேன், அழகே அழகுனா ஒருத்தர் அழகாக இருக்காங்கன்னா, அழகுக்கே அழகாக இருக்காங்கன்னா அவங்களை என்ன பண்ணுவோம் நம்ம, குருகுருன்னு பார்ப்போம். அதான் கல்வி அழகே அழகுனா குமரகுருபரர். என்ன அவர் குருபர? குமரகுருபர். சாமி இப்போ கோயிலுக்கு போகிறோம், மீனாட்சி அம்மனை பார்க்குறோம், பக்கத்தில் ஒரு மீனாட்சி அம்மன் லைனில் நின்றுருக்கு, அந்த மீனாட்சி அம்மனோட இந்த மீனாட்சி அம்மன் அழகுனா யாரை பார்ப்போம் நம்ம? சாமி தான் பார்ப்போம், குருகுருன்னு பார்ப்போம். அதான் குமரகுருபர். கல்வி அழகே அழகுனா யாரு? குமரகுருபர். உங்களுக்கு மறக்காது இருக்கிறக்காக சொல்கிறேன், குமரகுருபரை பற்றி ஆல்ரெடி தெரியும். 17ஆம் நூற்றாண்டு, எத்தனை நூற்றாண்டு? 17ஆம் நூற்றாண்டு. நீதிநெறி விளக்கம் அப்படிங்கிறது இருக்குல்ல பார்த்தீங்களா, அதில் 102 வெண்பாக்கள். எத்தனை வெண்பாக்கள்? 102 வெண்பாக்கள். கடவுள் வாழ்த்தையும் சேர்த்து குமரகுருபர் என்ன பண்ணுவார்னா, பார்க்குறக்கே கொஞ்சம் தோரணையாக இருக்காரா, அதனால் கடவுள் வாழ்த்து கூட ரெண்டு பாட்டு படிச்சிருப்பார்னு நினைக்கிறேன். அதான் 102 வெண்பாக்கள். நல்லா பாருங்கள், எப்பயுமே கடவுள் வாழ்த்துன்னு வந்தாலும் 101 தான் வரும். குறுந்தொகையெல்லாம் 101 தான். குறுந்தொகையில் எத்தனை? 101 தான். இங்கே மட்டும்தான் 102 வெண்பான்னு வரும். 102 வெண்பா. குமரகுரு வேறு எங்கேயாவது வந்திருக்கா 102? யோசிச்சு பாருங்கள், வந்தால் அடாப்ட் பண்ணிக்காங்க. 102 வெண்பாக்களை கொண்டது, ரைட்டா? குமரகுருபருக்கு ஷார்ட்கட் தெரியும்ல, நேராக மீனாட்சியம் கோயிலுக்குள்ளே போவார். என்ன பண்ணுவார்? கந்தா, என்ன நீ என்ன பண்ணுற இங்கே? உடனே மீனாட்சியம்மன் சாமி சைடில் வரும், என்ன நான் நிற்கிற போல மகன் நிற்க வச்சுக்க, என்ன பிரச்சனை? எனக்கு நீதி வேண்டும். இந்தா முத்துமணி மாலை அலைஞ்சிக்க, பேசாமல் அமைதியாருன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இதில் என்ன புதுசாக ஒன்றா, கைலை கலம்பகம். என்ன கலம்பகம்? அவர் கைலை கையில் வச்சுருப்பார்னு வச்சுக்கலாம், கைலை கலம்பம் கையில் வச்சுக்கிட்டு கந்தா அப்படின்னு நீட்டிருப்பாருன்னு வச்சுக்கலாம், ரைட்டா? கைலை கலம்பகம், ரைட். அடுத்த பாடத்துக்கு போவோம். புத்திய தீட்டு. என்ன தீட்டு? புத்திய தீட்டு. கண்ணதாசன் மாதிரியே தெரியும். இவர் யாருன்னா நம்ம ஆலங்குடி சோமு. இவர் சிவகங்கை மாவட்டம் தான். ஆலங்குடி சோமு, புத்திய தீட்டு. ஆலங்குடி சோமு என்ன சொல்கிறாரு? புத்திய தீட்டு அப்படிங்கிறார். ஆலங்குடி சோமு இவர் சொல்கிற காரணம் நம்ம தீட்ட முடியாது, இது சிலபஸில் இவர்கிட்ட இல்லை, சும்மா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஆலங்குடி சோமு புத்திய தீட்டுங்கிறார். கத்திய தீட்டாத புத்திய தீட்டு. சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர். ரைட், அடுத்த படம் வாங்க. பல்துறை கல்வின்னு ஒன்று இருக்கா? பல்துறை கல்வியில் நீங்கள் எதையுமே படிக்க வேண்டாம், நான் சொல்கிறத மட்டும் படித்தா போதும். கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல என்று கூறியவர் யார்? விஜயலட்சுமி பண்டிட். நல்லா பாருங்கள், கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல. வருவாய் தேடும் வழிமுறையாக இல்லைங்கிறது ஒரு லட்சுமியே சொல்லலாமா? லட்சுமினாலே என்னதான் வருவாய், அதான் விஜயலட்சுமி பண்டிட். கல்வி என்பது வருவாய் தேடும் வழி அல்ல. யார் சொன்னா? விஜயலட்சுமி பண்டிட், ரைட். ஓகே, இந்த பாக்ஸில் தெரிந்து கொள்வோம் தான் குவஸ்டினே உங்களுக்கு புது புக்கில், அதனால தான் சொல்கிறேன். அடுத்தது கீழே வந்துட்டிங்கன்னா, இளைஞர்களே, தமிழ் இளைஞர்களே, பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கீர்கள், தமிழ் இன்பத்திற்கு சிறந்த இன்பம் இவ்வளவில் உண்டோ, தமிழ் காவியங்களை படியுங்கள், இன்பம் நுகருங்கள் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. யாருன்னா திருவிக்கா. இளைஞர்களே அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு, இன்பம் நுகருங்கள்னு சொல்லியிருக்காரு. இன்பம் நுகருங்கள், இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான். இளைஞர்களேன்னு சொல்லி போட்டு பார்த்துக்காங்க. திருவிக்கா யாரு? திருவிக்கா, ரைட். அடுத்து இந்த பக்கம் பின்னாடி பாருங்கள். ஏடென்ற கல்வி சிலர் எழுதும் பேசும் இயலன்று கல்வி. இதை தெரிந்து கொள்வோம்ல, பலர் கெட்டாது என்னும் வீடென்று கல்வி, ஒரு தேர்வு தந்த விளைவென்று கல்வி, அது வளர்ச்சி வாயில். ஒன்றுமே இல்லை, இதுக்கு ஒரு ஷார்ட்கட் தான். குளோத்துங்கன்னா குலோப் ஜாமே ஆக வச்சுக்காங்க. குளோத்துங்கன்னு என்னது? குலோப் ஜாம். தேர்வில் வெற்றி பெற்றால் என்ன கொடுப்பீங்க? குலோப் ஜாம் கொடுப்பீங்களா? வாயில் வச்சு விட்றீங்களா? அவ்வளோதான், இந்தாங்கம்மா ஊட்டி விடுவாங்கல்ல, அந்த குலோப் ஜாம் வாயில் வச்சுக்காங்க, அவ்வளோதான். அதான் தேர்வு வாயில் வந்தாலே குலோப் ஜாம், தேர்வு வாயில் வந்தாலும் என்னதான் குளோப் ஜாம், அதான் குளோத்துங்கன்னு அதில் போட்டிருக்கோம். வேறு வழியே இல்லை மனப்பாடம் பண்ணேன், 100% பைத்தியம் ஆயிரும். இது இப்படி தான் ஆகச்சுக்கிற முடியும். ஏற்கனவே நந்தா வீரம் இதெல்லாம் வச்சுருக்கோம். யார்? தூ அரங்கன். இது வரைக்கும் தூ அரங்கன்னாலே என்னன்னு தெரியாது நமக்கு, இப்போ தூ அரங்கனுக்கு ஆன்சர் சொல்கிறோம். அதே மாதிரி தான் இதுவும். புத்தியை திட்டுனா யார்? ஆலங்குடி சோமு. உங்கள் மாமனார் ஆலங்குடி சோமனார், மாமனார்னு வச்சுக்காங்க. உங்கள் மாமனார் யாராரு? உங்கள் மாமனார் இருக்காரோ அவருக்கெல்லாம் பேர் வச்சுருங்க. யோ, உன் பேர் ஆலங்குடி சோமு. அவர் என்ன சொல்லுவார் உங்களை? புத்திய தீட்டுன்னு வார், ரைட். திருவிக்கா பற்றி தெரியும். அடுத்த பாடம் ஆன்ற. இந்த பாடம் தேவையில்ல, ஆன்ற குடிப்பிறத்தல் தேவையில்லை, ஆன்ற குடிப்பிறத்தல் தேவையில்லை. ஆனால் அந்த நூல் வெளி மட்டும் என்னன்னு பார்த்துக்கணும். அது யாருனா? குப்புசாமி. யார் குப்புசாமி? என்ன பண்ணியிருக்காருனா, ஜெயகாந்தனோடு பல்லாண்டு என்னும் நூலை எழுதியுள்ளார். குப்புசாமி என்ன பண்ணியிருக்காரா? ஜெயகாந்தோட பல்லாண்டு அப்படிங்கிற மாதிரி நூல் எழுதியிருக்காராம். குப்புசாமி அப்படிங்கிறவருக்கும் விஜயகாந்தும் ஃப்ரெண்டுன்னு ஞாபகம்ங்க. விஜயகாந்துக்கும் யார் யாரும் ஃப்ரெண்டு? குப்புசாமி. விஜயகாந்த் ஒரு உதவியாளரை கூப்பிட்டீங்கவா, உட்காருனாரா ஸ்டேஜில் உட்கார வச்சார, தலையில் அடித்து அந்த பேரும் பேர் குப்புசாமின்னு வச்சுக்காங்க. அப்போ ஜெயகாந்த் குப்புசாமி, ஜெயகாந்த் குப்புசாமி. கீவா ஜெகநாதனோட போராடினவர் யார்? சீ, கீவா ஜெகநாதன். ஜீவானந்தத்தோட போராடினது யாரா? அது யார்? விஜய் படம் வச்சோமா? இது விஜயகாந்த். ஜெயகாந்த் குப்புசாமி. முனிசாமி யார்? அப்படி அதான் முனிசாமி. சிந்தனை களஞ்சியத்தில் கல்வி முனிசாமி. முனிசாமி தான் என்ன சொன்னார்? ஆழ்ந்து சிந்திச்சு படி. அதை சொன்னது யார்?
முனிசாமி இயல் ஐந்துக்கு வந்துட்டோம் வித்தின் 15 நிமிஷத்தில். அவ்வாருங்க இப்போ எது ஈஸி? 8th தான் ஈஸி, 7th தான் கொஞ்சம் விஷயங்கள் நிறையா இருந்துச்சு, 8th தான். நீ போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு எதை நம்ம விட்டுருக்கோம், எதை சார் சொல்லியிருக்காரு வச்சுருக்காருங்கிறது. ஆனால் புது புக்குக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்து போக முடியாது. நீங்கள் தைரியமாகவே போகலாம். இப்போ நான் சொன்னது யாவும் இருந்தால் தைரியமாக போங்க, இல்லை கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லைன்னா ஒரு ஹாஃப் டே ஒதுக்கிடுங்க. ஹாஃப் டே ஒதுக்கிட்டு சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு வச்சுருங்க. வச்சுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் விசாமல் உட்காந்துட்டீங்கன்னா அப்படியே கண் சொக்கும். எலுமிச்சம்பழ ஜூஸை சாப்பிட்டு நல்லா படிச்சுக்கிட்டே இருங்க, அப்பப்போ எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்கிட்டே இருங்க, ஸ்டெமினா கரெக்டாக இருக்கும். அடுத்து திருக்கேதாரம், திருக்கேதாரம் இது ஆக்சுவலாக கேதாரம் தான் சொல்லுவாங்க. என்ன தாரம்? கேதாரம் அப்படிங்கிற பதிக பாடல்னு சொல்கிறாங்க. ஒரு பதிகம்னா எத்தனை பாடல்? 10 பாடல். பதிகம்னா முதல் பேசிக் என்னன்னு தெரிஞ்சுக்கோ, 10 பாடல். இது யாருன்னா சுந்தரர். நான் ஏற்கனவே சொன்னா திருஞான சம்பந்தருக்கு அப்புறம் யார் தான் வரா? சுந்தர். வேறு யாராவது இப்போ திருநாவுக்கரசர் வந்தாரா? அவரெல்லாம் பழைய புக்கிலே வச்சுக்கிட்டாங்க. ரைட், பாருங்கள் இவர் என்னென்னா திருக்கேதாரம் சுந்தரர் மட்டும் யோசிச்சுக்கா. திருக்கேதாரம் என்னது? சுந்தரர். சுந்தரருக்குடைய நம்பி, இவர் நம்பியாண்டார் நம்பி இவரை தொகுத்ததுனால நம்பியர் உள்ளார், நம்பிரான் தோழர், இதெல்லாம் தெரியும்ல உங்களுக்கு. அவ்வளோ சுந்தரர் இது மட்டும் யோசிச்சுக்காங்க. அடுத்து திருக்கேதாரம் அப்படிங்கிறது யாருன்னா, இதுக்கு வந்து இவர் பாடல் வரி எழுதியிருக்காராங்க. பாடல் வரி எழுதியிருக்காரா? பாடல்களே வேறு எழுதுல திருத்தொண்ட தொகையை முதல் நூலாக கொண்டு சேக்கிலார் பெரிய புராணத்தை எழுதினார். ஆக்சுவலாங்க இவர் சுந்தர், சுந்தர்சி. இவர் என்ன திருத்தொண்ட தொகைன்னு ஒன்று எழுதியிருக்காரு, அதை வச்சு தான் சேக்கிலார் என்ன பண்ணாரா? பெரிய புராணம் எழுதினாரா. இது ஒரு கான்செப்ட் வச்சுக்காங்க, அவ்வளோதான். வேறு ஒன்றும் பதியம்னா இதுதான் தெரியும். ரைட், பேக் சைடு வாங்க. பாடறிந்து ஒழுகுதல், பாடறிந்து ஒழுகுதல். கழித்தொகை, நான் ஏற்கனவே சொன்னேன், கழித்தொகை என்னப்பா? கழிப்பா. கழித்தொகை என்னப்பா? கழிப்பா. அதில் குறிஞ்சிக்களி, முல்லைக்களி, மருதக்களி, நெய்தற்களி, பாலைக்களி, இந்த மாதிரி 5 களி இருக்கும். கழித்தொகை தொகுத்தவர் நல்லந்தோனார், கழித்தொகை தொகுத்தவர் நல்லந்தோனார், அவ்வளோதான். இந்த பாடல் வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தருக்கு உதவுதல். இந்த பாடல் வரி ஏற்கனவே வந்துருச்சு கழித்தொகையில், அதனால் இது பழைய புக்கில் இருக்கிறதான். ரைட்டா? இது பழைய புக்கில் இருக்குங்க, பொறுத்துக்கல, ஓல்டு புக்குன்னு கூட எழுதி வச்சுக்காங்க. அடுத்து நாட்டுப்புற கைவினை கலைஞர், நாட்டுப்புற கைவினை கலைஞர். இதில் வந்து நான் சொல்கிறத மட்டும் ஆகஸ்டாலே போதும், வேறு எதுவும் தேவைப்படாது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக வந்து ஆதிச்சநல்லூரில் நிறையா முதுமக்கள் தாலி எடுத்தோம். க்வெஸ்சன் நம்பர் 1, ஆதிச்சநல்லூரில் என்ன எடுத்தோம்? முதுமக்கள் தாலி எடுத்தோம். சிந்து சமவெளியும் பானை ஓடுகள் எடுத்தோம். அதுக்கப்புறம் க்வெஸ்சன் நம்பர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரிலையும் மண்கலங்கள் நிறையா எடுத்தாங்களாம். நாகை மாவட்டம் செம்பியன் கண்டியூரில் செம்பும் கரண்டி எடுத்தாங்களாம். நாகை மாவட்டத்தில் செம்பும் கரண்டி, அதான் செம்பியன் கண்டியூர், அது யாவும் வச்சுக்கிற முடியாதுல்ல. நாகை மாவட்டத்தில் செம்பும் கரண்டி எடுத்தாங்களாம், அவ்வளோதான். இது ஒரு க்வெஸ்சன் நம்பர் 1. க்வெஸ்சன் நம்பர் 2, இது அந்த மண்பாண்டம் செய்கிறாங்கல்ல, மண்பாண்டம் செய்கிறாங்க, அந்த சக்கரை இருக்குல்ல, அந்த சக்கரைக்கு பேர் திருவை. ஏன்னா திரி விடுறதுனால என்ன பேர்? திருவைன்னு சொல்கிறாங்க. அந்த மண் வந்து பக்குவப்படுத்தினா தான் மண்பாண்டம் செய்ய முடியுமா. அதுக்கப்புறம் என்னென்னா, பானை செய்வதை பானை செய்தல்னு சொல்லக்கூடாதான், பானை வனைதல், வனைதல்னு சொல்லணுமா? பானை செய்கிறீங்களா அப்போ, பானை செய்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது, பானை வனைதலா அப்படின்னு சொல்லி தான் கேட்கணுமா. ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சுடுமண் பாத்திரம்னா டெரகோட்டா, சுடுமண் பாத்திரம்னா என்னது? டெரகோட்டா. முடிஞ்சு வச்சு. அடுத்தது பாய், அடுத்தது என்னது? பாய். பேக் சைடு இங்கே வந்துடணும், மிச்சது எதுவுமே தேவையில்லை, கூடை இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை, பாய்க்கு வந்துடுங்க. நல்லா வாசித்து பார்த்துட்டேன், வேறு எங்கேயுமே தேவையில்லை. நாங்கள் குதிரை செய்வோம், மண் செய்வோம், எல்லாம் தெரிஞ்சது தான். இங்கே வந்துடுங்க. பாய்களில் பல வகை உண்டு. அதில் என்னென்னா, தின்ன பாயினா தின்ன, பந்தி பாயினா திருமணத்துக்கு போடுறது, எல்லாமே தெரியும். சரி, திருமணத்துக்கு போட்டால் பட்டுப்பாய், சோறு திங்க போட்டாதான் பந்திப்பாய், அதை நீங்கள் திருமணத்துக்கு பந்திப்பாயின்னு போட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பாய் என்னென்னா, தடுக்கு பாயின்னு ஒரு பாய் இருக்குது. அது வந்து என்னென்னா, குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்காக, குழந்தைகளை படுக்க வைக்கிறதுக்கு என்ன பாய்? தடுக்கு பாய், அவ்வளோதான். தொழுகை பாயினா முஸ்லீம் உங்களுக்காக. ரைட், அவ்வளோதான். புறநானூர் என்ன சொல்லுதுன்னா, கூம்போடு மீப்பாய் கலையாது. அந்த காலத்துலேயே பாய் இருந்துருக்குங்கிறத புறநானூறு சொல்லுது. ஏதாவது ஒரு க்வெஸ்சனுக்கு எதுவுமே தெரிலனா புறநானூறுன்னு போட்டுவாங்க, அதான் நீங்கள் லக்குன்னு அர்த்தம். அதுக்கு பேர் எந்த க்வெஸ்சனாக இருக்கட்டும், எதுவுமே தெரில, சரி புறநானூறு. ஏங்க இன்னொரு முக்கியமான விஷயங்க, க்வெஸ்சன் அடிக்கிறீங்கல்ல, அடிச்சுட்டு வரும்போதே அங்கே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருப்பாங்க, இதுக்கான கனெக்டிங் இருக்கும். ஸோ அதனால் தமிழை பொறுத்தளவுக்கு ஸ்டெயிட்டாக எடுத்துன்னு ஓயமார் சீட்டில் குறிக்கிறது கரெக்டாக. ஆனால் இருந்தாலும் எனக்குமோ அது கொஞ்சம் தப்பாக, ஜிகே கூட டக்கு டக்குன்னு குறிச்சிருங்க, ஏன்னா டைம் பத்தாது. தமிழுக்கு கொஞ்சம் முதல் டிக்கெட்ஸ் வாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு ரொம்ப பெஸ்ட்டாக போடும். ஏன்னா யார் ஒத்து ஹாலில் எக்ஸாம் மேலே ஒத்துக்க மாட்டான், அது இருக்குது ஒத்துக்கிறவங்க அப்படி எனக்கெல்லாம் இது நான் நிறையா பார்த்துருக்கேன். நம்ம இதில் அங்கிட்டலாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை, அந்த சைட்லாம் அங்கிட்டலாம் இல்லை, சாதாரணமாக உட்காந்து எழுதிட்டு இருந்தாங்க.
குறிச்ச குறிக்கிற